வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம காரம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வடை சட்டி ஸ்பூன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம். சோம்பும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட சேர்க்கறதுக்கு நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த குழம்பு நான்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுவோம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு முருகலாக வதங்கினதுக்கு அப்புறமா இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட காளான் பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து 1 பேக்கெட் காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கேன், நீங்கள் காஃபிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயே நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் காலம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்க திருமண தேங்காயா இருந்தா 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 7-8 முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு காலம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம இப்போ அடுப்பு அதில் இறக்கிக்கலாம். காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.